வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு புங்குடுதீவு மேற்கு இருப்பட்டி அரியநாயகன் புலம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயத்திலே இன்று மிகச் சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெறுகின்ற சர்வாரி வருஷத்துக்கான மகோற்சவ பெருவிழாவினுடைய ஆரம்ப திருநாள் கொடியேற்ற பெருவிழா நிகழ்வுகளை ஓம் தொலைக்காட்சியிலே நீங்கள் அனைவரும் தரிசனம் செய்ய ஆரம்பமாகிறீர்கள். மகோற்சவ பெருவிழாவினுடைய பிரதம குருமணி சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ வாவண்ணா கைலாஜ ராஜ் குருக்கள் அவர்கள் இப்பொழுது கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற கோவிட்-19 தொற்று நாட்டில் பரவும் நிலையில் எங்களுடைய சுகாதாரத்துறையினரது அறிவுறுத்தலுக்கு அமைய ஆலய வளாகத்திலே அடியார்கள் இந்த வழிபாடுகளை அந்த ஒழுங்கின் பிரகாரம் மேற்கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அரகரோகரா அரியநாயகன் புலம் வீரகத்தி விநாயகருக்கு அரகரோகரா, வீரகத்தி விநாயகருக்கு அரகரோகரா. இப்பொழுது அங்குரார்ப்பண முளையானது நன்கு செழித்து வளர வேண்டும், எங்களுடைய நாட்டிலே தானிய விருத்தி சிறக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை எல்லோரும் மனதிலே பதிவு செய்து கொள்ளுகிறார்கள். இந்த தானிய விருத்தி பெருக வேண்டும், பலம் நிறைந்த ஒரு தானிய விருத்தியை நாங்கள் காண வேண்டும் என்ற நல்ல நோக்கம் அரகரோகரா அந்த அற்புதமான அந்த மண்ணோடு இந்த முளைப்பாளிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பாக இப்பொழுது ரத்னராயா குடும்பத்தினரும் சத்யசீலன் குடும்பத்தினரும் இந்த முளைப்பாளிகையை தங்களுடைய சிறசிலே அங்கே எடுத்து வருகின்ற அந்த அற்புதமான வழிபாட்டை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. அரகரோகரா இப்பொழுது மூலாலயத்திலே பெருமானுக்கு பல வகையான அபிஷேக திரவியங்களினாலே அந்த வழிபாடு அங்கே பெருமானுக்கு இப்பொழுது அபிஷேகம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆலயங்களிலே நிகழும் நைமித்திக பூஜைகளில் அபிஷேக கிரியை முக்கியத்துவம் பெறுகிறது. தினமும் இடம்பெறும் பூஜையில் சிறப்பு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஆனால் நைமித்திய கிரியையில் இடம்பெறும் அபிஷேகம் அக்னி காரியத்துடன் விசேட திரவியங்கள் கொண்டு நிகழும். இதற்கு ஒருவர் பொறுப்பாளராக இருப்பார், அவரை உபயகாரர் என்று அழைப்பர். அதான் ஒவ்வொரு நாள் உற்சவங்களிலும் உபயத்தை ஏற்றிருப்பவர்கள். அபிஷேகம் பரந்த தத்துவங்களை விரிந்த கிரியைகளையும் கொண்டது. வேத ஆகம அறிவு நிரம்ப பெற்ற விசேட தீட்சை பெற்றவரே அபிஷேகம் செய்ய தகுதி உடையவராவர். இதை செய்விப்பவர் விரதமிருந்து செய்வித்தல் வேண்டும், இதுதான் நியதி. அரகரோகரா மூலாலயத்திலே அங்கே தீப தரிசனம் அபிஷேகம் என்பதன் பொருள். இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் திருக்கோவில்களிலே நடைபெறுகின்ற அந்த அபிஷேக பெருவிழாவை நாங்கள் தரிசனம் செய்கிறோம் அல்லவா. அந்த மூலாலய பெருமானுக்கு பாலினாலே அபிஷேகம், பாலினாலே அபிஷேகம் நடைபெறுகிற பொழுது நீண்ட ஆயுளை தருவது பால் அல்லவா. அதனாலே தான் குலதெய்வமாக இருந்தாலும் ஏனைய தெய்வங்களுக்கும் பாலினாலே அபிஷேகம் செய்கின்ற ஒரு வழக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளுகிறோம் அல்லவா. இவ்வாறாக எங்களுடைய சைவப்பெருமக்களுடைய ஆலயங்களிலே இந்த வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் மக்களுடைய வாழ்விலே ஒரு நல்ல விடிவை இந்த 2021 தர வேண்டும். சைவப்பெருமக்களுடைய முதலாவது பண்டிகை தைப்பொங்கல் கடந்த 14/1/2021 வியாழக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது.
அதனைத் தொடர்ந்து மறுதினம் பட்டிப் பொங்கல் கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து வரும் இந்த நாட்களிலே இன்று 19/1/2021 செவ்வாய்க்கிழமை மங்களவாரத்திலே எங்களுடைய தேசத்திலே அநேகமான விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலும் ஏனைய ஆலயங்களிலும் இந்த கொடியேற்ற பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அற்புதமான திருக்காட்சி அமைகிறது. முதலிலே வேளமுகப் பெருமானை தொல வாழ்வு விகித்து வரும் என்று சொல்வார்கள் அல்லவா. சிவஸ்ரீ பாவண்ணா கைலாஜராஜ் குருக்கள் அவர்கள் அந்த அக்கினி காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வழிபாடுகளிலே இந்த அக்கினி வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஓமம் வளர்த்தல் அக்கினி காரியம் அந்த வழிபாடு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே சிவாக்கினியிலே அக்கினி ஆகுதி செய்தல் ஆன்மாக்கள் செய்த வினைகளை வாழ்க்கையிலே வரவிடாமல் சுத்தமாக்கும் பாவனையாகும். இத்தனை வழிபாடுகளையும் எங்களுடைய சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ பாவண்ணா கைலாசராஜ் குருக்கள் அவர்கள் அங்கே கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய விழாவின் உபயகாரர்கள் சிவத்திரு ரத்னராஜா குடும்பத்தினர், சத்தியசீலன் குடும்பத்தினர் சங்கல்பம் செய்து தற்பை அணிந்து இந்த விழாவை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான வழிபாடுகள் அங்கே நடைபெறுகிறது. சித்தி விநாயகப் பெருமான் இப்பொழுது அரகரூகரா இன்றைய விழாவினுடைய உபயகாரர்கள் பூர்ணாகுதி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அக்னிகாரிய நிகழ்வுகள் எல்லாம் மிக அற்புதமாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரகரூகரா இப்பொழுது திருக்கும்பங்களுக்கான தரிசனம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருக்கும்ப பவனி அற்புதமாக இடம்பெறுகிறது. தேவானந்த குழுவினருடைய மங்களவாத்தியம் சகிதமாக திருக்கும்பங்கள் இப்பொழுது திருதம சிவாச்சாரியார், உதவி சிவாச்சாரியார், உபயகாரர்கள் யாவரும் அணுக்கமாக நெருக்கமாக வரம் வந்து கொள்ளூர்வரூபம் அகாரோமத்யமரூபம் அனுஸ்வாரஸ்யாந்த்யரூபம் பிந்துருத்தர ரூபம் நாதஸ்தந்தானம் சகும்பிதா சந்திஹி சைஷா கணேஷ வித்யா கணக ரிஷிஹி ருஷத்காயத்ரி ஜந்தஹ ஸ்ரீ மஹா கணபதிர் தேவதாஸ்ய தேவதேவஸ்ய மஹாதேவஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய அஸ்மின் அரியநாயகம்புலம் திவ்யக்ஷேத்ரே விராஜமானஸ்ய வல்லவாம்பாதமேத வீரஹத்யர விக்னேஸ்வரஸ்ய சார்வரிவர்ஷ மஹோத்சவ பிரதமதிவத பிராதகால விசேஷ அபிஷேக பிரதான கும்ப மூலாலய பிரவேதன காலே வேதோத்ரமங்களால அரஹரோஹரா அரியநாயகம் குலம் வீரஹத்தி விநாயகப் பெருமானுக்கு அரஹரோஹரா. மூலாலயத்தை நோக்கி திருக்கும்பங்கள் மூலாலய அபிஷேகத்துக்காக எடுத்து வரப்படுகின்ற திருக்கும்பத்துக்கான அங்கே அற்புதமான வேத மந்திரங்கள் ஓதியபடி கும்பத்திலே உள்ள தற்பயிலாலான கூச்சத்தை மூலமூர்த்தியினுடைய திருமுடியிலே சாத்தி அந்த கும்பத்திலே இருக்கிற மலர் மாலையை
அந்த அழகான பத்திரங்களை எல்லாம் ஆமாம் அரகர் ஊகரா இப்பொழுதும் கூச்சமும் மலர் மாலையும் அந்த மூலமூர்த்தியினுடைய சிரசிலே சாத்தப்படுகின்ற திருக்காட்சி அந்த மூலமூர்த்திக்கு அணிவிக்கின்ற திருக்காட்சி வேதவாராயணம் ஒழித்த வண்ணமாக இருக்கிறது மிக அற்புதமாக அந்த திருக்கும்பத்திலே இருக்கிற கும்பத்து நீரை மூலவருக்கு அபிஷேகம் செய்ய போகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தீப தரிசனம் காண்பிக்கப்படுகிறது பெரிய கண்டாமணி ஒலிக்கிறது கொத்துமணி ஒலிக்கிறது அடியார்கள் பக்தி பிரவாசத்தினாலே சிரசிலே கைகளை கூப்பி விட்டார்கள் அரகரூகரா அரகரூகரா என்று அந்த திரு ஒலி ஒழுப்ப அரகரூகரா மூலகும்ப அபிஷேகம் நடைபெறுகிறது மிக அற்புதமாக நடைபெறுகிறது ஆகவே மிக அற்புதமாக இன்று எங்களுடைய ரத்னராயா குடும்பத்தினர் சத்தியசீலம் குடும்பத்தினர் உடைய உபயமாக இன்றைய கொடியேற்ற பெருவிழா மிக அற்புதமாக அமைகிறது பொங்குடுதீவு மேற்கு இருப்பட்டி அரியநாயகன் புலம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே 2021 ஆண்டு இந்த அழகான தைப்பூசத்தை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த 10 நாட்களை கொண்ட மகோற்சவ பெருவிழாவிலே இன்றைக்கு கொடியேற்ற பெருவிழா மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே மூலாலயத்திலே மூலகும்ப அபிஷேகம் அந்த வீரகத்தி விநாயகனுக்கு மிக அற்புதமாக நடைபெறுகிறது எங்களுடைய கலையகத்தினுடைய ஒளிபரப்பாளர் தேடிஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக அற்புதமாக அங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் அந்த ஓம் தொலைக்காட்சியிலே நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் வெல்ல வீரகத்தி விநாயகனுடைய ஆலயத்திலே இன்றைக்கு கொடியேற்ற பெருவிழா என்றால் மேற்குலக நாடுகள் லண்டன் கனடா அமெரிக்கா அங்கே சுவிட்சர்லாந்து ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து ஏராளமான பொங்கை திருநாட்டினுடைய மைந்தர்கள் வந்து விடுவார்கள் குடும்ப சமேதராக வந்து இந்த 10 நாளும் பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற மகோற்சவ பெருவிழாக்களை எல்லாம் தரிசனம் செய்வார்கள் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட கோவிட்-19 இந்த தொற்றினாலே இன்றைக்கு அந்த அடியவர்கள் வருகை தரவில்லை அவர்கள் சார்பிலே எங்களுடைய உபயகாரர்கள் அவர்களையும் எண்ணி நினைத்து சிந்தித்து அவர்களுக்கும் வீரகத்தி விநாயகனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொள்கிறார்கள் இத்தகைய அபிஷேக திரவியங்கள்லாம் இடம்பெற்று மூல திருக்கும்பத்தினாலே நடைபெற்று பொழுது பஞ்சதீப தரிசனம் வீரகத்தி விநாயகனுக்கு அரகரோகரா அரிய நாயகன் புலத்திலே எழுந்தருளி அருள் செய்கின்ற பெருமானுக்கு அரகரோகரா அரகரோகரா என்று வழிபாடு செய்ய வீரகத்தி விநாயகருக்கு அரகரோகரா இப்பொழுது அற்புதமாக வசந்த மண்டப நாயகனாக சுவாமி எழுந்தருளே காட்சி அளிக்கிறார் அந்த தரிசனத்தை நீங்கள் இப்பொழுது எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் கொடியேற்றம் இடம்பெறுவதற்கு முதல் நடைபெறுகின்ற விசேஷ வழிபாடு அங்கே பெருமானுக்கு இப்பொழுது மிக அற்புதமாக அந்த தீப தரிசனம் அங்கே ஏற்றப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா ஆகவே எல்லா அடியவர்களும் அந்த அலங்கார தீப தரிசனத்தை இப்பொழுது நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளுகிறீர்கள் தீபாதாரனை காட்டும் பொழுது அங்கு ஒளி பிரவாகமாகி இறை உருவம் உம்முள் பதிந்து அருட்பிரவாகத்துடன் பத்தி உணர்வினை ஏற்படுத்துகிறது அல்லவா வாழ்க்கையிலே எல்லோருக்கும் ஒளியினை கொடுப்பவர்களாக நாமும் வாழ்தல் வேண்டும் என்பதனை இது உணர்த்துகிறது அதான் இந்த தீபத்தினுடைய தத்துவமாக அமைகிறது
ஆமாம் இப்பொழுது அலங்கார தீபத்தை தொடர்ந்து ஒற்றை தீபம் என்று சொல்லுகின்ற திருவிளக்கு சுவாமி முன்னிலையிலே காண்பிக்கப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கோம் அல்லவா ஆலயத்தில் இடம்பெறும் பூஜை வழிபாட்டிலே மிகவும் தீப தரிசனம் என்பது மிக அற்புதமான ஒரு வழிபாடாக அமைகிறது அல்லவா ஆகவே அந்த வழிபாட்டிலே எல்லோரும் இணைந்து கொள்கிறார்கள் அந்த தீ என்று சொன்னாலே லோகங்களை தீயினால் உருக்கி வார்க்கப்படுவதனால் புறப்படும் கருவிகள் மணி சுமக்கலம் விளக்கு போன்றன அங்கே இடம்பெறுகிறது அவற்றிலே நாம் இப்பொழுது அந்த திருவிளக்குகளே தீபமேற்றி அங்கே தரிசனம் செய்கின்ற காட்சி தெய்வங்களை சோதி வடிவிலே வழிபடுவதற்குரிய சாதனமாகும் இந்த விளக்கு சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் தானே சோதி வடிவானவர் என்றெல்லாம் எமது சமய தத்துவங்கள் எடுத்து கூறுகின்றன பூசையின் போதும் வைபவங்களின் போதும் முதலில் விளக்கேற்றுதல் மரபு இதனை மங்கள விளக்கேற்றல் என்பர் குத்து விளக்கு ஐவகை சக்திகளையும் உள்ளடக்கியது அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த திருவிளக்குகளை அதன் அடிப்பாகம் படைத்த தொழிலை ஆற்றுபவரான பிரமாமையும் பிரமாவின் சக்தி சரஸ்வதி தண்டு பகுதி காத்த தொழிலை புரிபவரான மகாவிஷ்ணுவையும் விஷ்ணுவின் சக்தி மகாலட்சுமி தீச்சுடர் அழித்தல் புரிபவரான உருத்திரனையும் சக்தி உமை தகலியின் மேலே உள்ள தண்டு பகுதி மறைத்தல் தொழிலை ஆற்றுபவரான மகேஸ்வரனையும் சக்தி மகேஸ்வரி நுனிப்பாக அருளல் தொழிலை புரிபவரான சதாசிவனையும் சக்தி மனோன்மணி குறிக்கிறது ஆகவே அங்கே விளக்கு ஏற்றியதும் அதன் நுனியில் பூ வைத்து சந்தனம் குங்குமம் சாத்தி பாராயணம் அல்லது தோத்திரம் செய்தல் வேண்டும் அந்த விளக்கை சுத்தமாக தீர்த்து மஞ்சள் நீரினால் கழுவி துடைத்து அதை ஒரு தட்டிலை வைத்து சந்தனம் குங்குமமிட்டு எண்ணெய் அல்லது நெய்யூற்றி அதன் முடியில் பூச்சாத்தி விளக்கை ஏற்றி அம்பாளை ஆவாகனம் குத்து விளக்கிலே அம்பாளை எழுந்தருளை செய்தல் செய்து வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு மனம் வீசுபவர்களாக திகழ வேண்டும் என்பதனை அந்த தூப தீபம் காண்பிக்கிறது இப்பொழுது அழகாக கற்பூர தீபம் பூசையின் போது தீபாதாரணை முடிந்ததும் கற்பூர தீபம் காட்டப்படும் ஆமாம் அந்த நிகழ்ச்சி இப்பொழுது அரகரோகரா கற்பூரம் வெண்மை வாய்ந்தது அல்லவா இது சத்துவகுணம் நிறைந்த நிலையை காட்டுகிறது இந்த நிலையிலேயே ஆன்மா இந்த நிலையையே ஆன்மா இய வேண்டும் கற்பூரத்திலே அக்னி பற்றியதும் அதன் தன் நிறத்தை இயல்பை இழந்து அக்னியின் மயமாகி விடுகிறது அங்கே பாருங்கள் கற்பூர தீப தரிசனம் மிக அற்புதமாக ஆன்மாவும் ஞானமாகிய அக்னி பற்றும் பொழுது உயிர் என்ற நிலை நீங்கி இறை மயமாகிவிடும் விநாயகருக்கு இப்பொழுது ஏற்றி வைக்கப்படுகின்ற கொடிச்சீலை எடுத்து வரப்படுகின்ற திருக்காட்சி அழகான மண்டபத்திலே இருந்து அலங்கார தீப ஆராதனை வழிபாடுகளை நிறைத்து கொண்டு அந்த கொடித்தம்ப மண்டபத்துக்கு எழுந்தருளுகிற அந்த அற்புதமான திருக்காட்சி வேளமுகப் பெருமானை தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்போம் அந்த வகையிலே எம்பெருமானுடைய ஆலயத்திலே புங்குடுதீவு மேற்கு இருப்பட்டி அரியநாயகன் புலம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகப் பெருமான் இப்பொழுது அடியவர்களுடைய திருத்தோளிலே எழுந்தருளே பலம் பெறுகின்ற காட்சி அந்த கொடித்தம்ப மண்டபத்துக்கு எழுந்தருளுகிற நிகழ்ச்சி அமைகிறது
தென்மேற்கு திசையிலே விளங்கும் புங்குடுதீவு மேற்கு திருப்பட்டி அரியநாயகன் புலத்தில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு இந்த வேளையிலே மங்களகரமாக இந்த திருக்கொடியேற்ற வைபவம் மிக அற்புதமாக அமைந்து கொள்ளுகிறது. அங்கே கொடியேற்ற தினத்தன்றாகிய இன்றைய தினம் உற்சவமூர்த்தியை அலங்கரித்து கோயிலை வலம் வந்து கொடித்தம்பத்துக்கு முன்னாலே எழுந்தருள செய்திருக்கின்ற திருக்காட்சியை இப்பொழுது நீங்கள் காணுகிறீர்கள். மிக அற்புதமான ஒரு வழிபாடு இந்த கொடியேற்றம் என்பது. இன்றைக்கு ஓம் தேவியிலே ஓம் தொலைக்காட்சியிலே தரிசனம் செய்பவர்கள் இந்த விழாவினுடைய தத்துவத்தை பார்க்க தத்துவார்த்தமான சிந்தனையை நீங்கள் அறிய வேண்டும். எல்லோரும் சைவர்கள் என்றால் இதை தெரிந்திருக்க வேண்டும். ஆலயங்களிலே கொடியேற்றம் நடைபெறுகிறது. கொடியேற்றம் என்று சொன்னால் படைத்தல் என்பதை விளக்குகிறது. அங்குரார்ப்பணம், ரட்சாபந்தனம், கொடியேற்றம், திருக்கல்யாணம் ஆகியன இறைவனின் படைத்தல் தொழிலை குறிக்கின்றன. உயிர்களுக்கு நிலைக்கலலான உடம்பு, உணர்வுக்கு வேண்டிய கருவி கரணங்கள், வாழ்க்கை நடாத்துவதற்கான இடங்கள், நுகர்ச்சிக்கு வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றை இறைவன் உயிர்களுக்காக படைக்கின்றான். தனு கரண புவன போகங்கள். தனு என்பது உயிர்களின் கவசமான உடம்பு. கரணம் என்பது உடம்பிலே உள்ள கருவிகள். சித்தா வித்யாதர லட்சணா
சபாபதி சிவாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்டதே கொடிக்கவியாகும். ஆலயங்களிலே கொடியேற்றும் போது இந்த கொடிக்கவி நான்கினையும் படித்தே கொடியேற்றுவார்கள். சித்தாந்த உண்மைகளை செறிவாக கொண்டு சிறந்து விளங்கும் இந்த பாடல்களை அன்பர்கள் பாடுவார்கள். அந்த வகையிலே இந்த நான்கு பாடல்களை நாங்கள் சிந்திக்கிற பொழுது உமாபதி சிவாச்சாரியாரால் அருளி செய்த கொடிக்கவி, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடமென்று மேலிடனும் ஒன்று ஒளிக்கு எனினும் மிருளா இருளா அறதுள் உயிருக்கும் உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிரருள் கூடும்படி கொடிகட்டினே பொருளாம் பொருளேது போதே கண்ணே திருளாம் வெளியே தீரவே அருளாளா நிபுரவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசற்கொடி வாக்காலும் மிக்க மெனத்தாலும் எக்காலும் தாக்கா உணர்வறிய தன்மையனை நோக்கி பொறித்தறிவு தம்மிற் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்கக் கொடி அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்சழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக் கொடி. கொண்டிருக்கின்ற அந்த கொடிச்சீலை ஆன்மாவை குறிக்கிறது. சீலையுடன் சேர்ந்திருக்கும் தெப்பக்கயிறு பாசத்தை குறிக்கிறது. ஆன்மா பாசத்தில் நின்று நீங்கி சிவத்தை சார்வதை குறிப்பதே கொடியேற்றமாக அமைகிறது. இன்றைய தினம் நடைபெறுகின்ற அந்த கொடியேற்றம் அதுதான். எனவே தர்மத்தையும் உயிர்களையும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்துவதையே கொடியேற்றம் உணர்த்தும் என்பது நன்கு தெளிவாகிறது. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களிலும் உழலும் உயிர்களை கீழ்நிலையிலிருந்து இறைவன் மேல்நிலைக்கு ஏற்றுகிறான் என்பதை கொடியேற்றம் உணர்த்துகின்றது. அன்றைக்கு ஓம் தொலைக்காட்சியிலே தரிசனம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த கொடிக்கவியில் கூட உமாவசி சிவாச்சாரியார் அழகாக கூறுவார், திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கோடும்படி கொடிகட்டினே என்ற வரிகள் இவற்றை விளக்கி நிற்கின்றன. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அனந்த பூத்தியாகி அருளோடு நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் தயிரில் வெண்ணெய் போல் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ளார். ஆதியும் அந்தமுமில்லா அந்த இறைவனை உற்சவ காலங்களிலே கொடிமரத்திலும் உற்சவ மூர்த்திகளிலும் கும்பத்திலும் எழுந்தருளை செய்வதற்கு யாகங்கள் பூஜைகள் நடைபெறும். இந்த மூன்று இடங்களையும் ஸ்தம்பம் பிம்பம் கும்பம் என கூறுவது உண்டு. எனவே திருவிழா அக்கினகாரியம் பலி என்பன காத்தல் தொழிலை குறிப்பன. வாகன திருவிழா நடக்கும் நாட்களில் உற்சவமூர்த்திகள் உரிய ஊர்திகளிலே திரு உலா வருவர். தோன்றிய உலகங்களையும் உடம்படுத்த உயிர்களையும் உரிய காலை எல்லை வரையில் காப்பாற்றி கண்ம நுகர்ச்சிக்கு துணை செய்தலே காத்தல் திதி எனப்படும். தொடர்ந்து தேர்திருவிழா அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல். அழித்தல் என்றால் சங்காரம். தேர்கள் பல வகைப்பட்ட சில்லுகளையும் உறுப்புகளையும் கொண்டு வழங்குபவன. இவை நான்கு பிரிவுக்குள் அடக்கப்படும். அருகோண வடிவினதான தேர் அந்தரம் என வழங்கப்படும். ஓம் தொலைக்காட்சியிலே இந்த தேர்திருவிழா நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த தேர்கள் வலம் பெறுகிற பொழுது நீங்கள் அதை கண்டுகொள்வீர்கள். தேர்திருவிழா சூரியோற்சவம் என்பன அழித்தல் தொழிலை குறிப்பெனவாகும். முத்தியை அடைதலை இது குறிக்கும். ஆமாம், இன்று கொடியேற்ற பெருவிழா. ஆகவே இனிமேல் அந்த படைத்தல் தொழில் கொடியேற்ற திருவிழா அற்புதமாக இடம்பெறுகிறது. இப்பொழுது மூத்த சிவாச்சாரியார்கள் வருகிறார்கள் கொடித்தம்பத்துக்கு முன்பாக. இந்த மூத்த சிவாச்சாரியார்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்காக அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் போல நால்வர்களாக
पंचमूर्त शिवाचार्यारे आरंभ शिवाचार्यार आशीर्वाद मिच आलय तुम्हारणि ओम ओम नादम दर्शन तमें मिवार
विनायकर विनायक पेरुमान आगे विनायक पेरुमान मंदिर स्वरूपमानवर सदै रत्तमागिय कलप्पु इल्लामल मुळुवदुम मंदिर स्वरूपमानवर विनायक पेरुमान अदु मट्टुमल्ल शिवपेरुमानिन वाक्किन वडिवम विनायकर अदावदु ओलियिन वडिवम ओलिये मंदिरमागुम पिळ्ळैयारै पार्त्तु ओंकारत्तिलिरुंदु तोन्रिय नीये शिवसक्तियिन मुदल मैंदन आगवे इन्रु मुदल नीदान शिवगणंगलुक्कु तलैवन कणंगलुक्कु तलैवनान उन्नै उलगम कणनादन गणपति गणेशन एन्रु पल विधंगलिले अळैत्तु मगळ्वार्गल एन्रु शिवपेरुमान तनदु पुदल्वन विनायकरुक्कु वरमळित्तार् विनायकरे वळिपाडु तुवंगिय एंद कार्यमुम नलमे निरैवेरादु आगवे इंद
காரியம் விக்கினமில்லாமல் நிறைவேற வேண்டுமானால் விநாயகரிடம் வேண்டிக் கொள்கிறோம். அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கிறார். விநாயகருக்கு தனிச்சிறப்புண்டு. சிவன் கோயில் என்றால் அங்கே அம்மன் சந்நிதி, தட்சிணாமூர்த்தி சந்நிதி, சண்டிகேஸ்வரர் சந்நிதி, இப்படி பல தேவதைகளுக்கு சந்நிதிகள் அமைந்து இருக்கும். விநாயகர் கோவிலுக்கு இவையெல்லாம் தேவையில்லை. வெறும் பிள்ளையார் உருவமே போதும். அதனால்தான் ஆற்றங்கரையிலும் அரசமரத்தடியிலும் விநாயகரை வைத்து இந்துக்கள் வழிபாடு செய்கிறார்கள். எளிமையாக வந்து அருள் புரிகின்ற கருணை தெய்வம் விநாயகர். மற்ற மூர்த்திகளை வழிபடுவதாயின் மூர்த்திகளுக்கு கண் மூக்கு கைகால் என்ற அங்கங்களை சிற்ப நூல் விதிப்படி அமைக்க வேண்டும். விநாயகருக்கு கண் மூக்கு கால் கையொன்றும் அமைக்க வேண்டாம். மஞ்சள் அல்லது சாணம் அல்லது களிமண் இவற்றால் வெகு சுலபமாக பிள்ளையாரை பிடித்து வைத்து பக்தி செய்யலாம். அவர் எளிதிலே சந்தோஷப்படுவார். எங்கே எப்படி எதிர் கூப்பிட்டாலும் உடனே வந்து அந்த மஞ்சளிலோ சாணிலோ களிமண்ணிலோ இருந்து கொண்டு அருள் செய்யக்கூடியவர் விநாயகர். இன்றைக்கு விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே தான் கொடியேற்ற பெருவிழா நடைபெறுகிறது. இந்த தரிசனத்தில் ஓம் டிவியிலே நீங்கள் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை வழிபாட்ட நிறைய சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதல்ல. ஒன்றும் படிக்காதவருக்கும் அவர் கூப்பிட்ட குரலுக்கு அவர் வந்து விடுவார். விநாயகம் எல்லோருக்கும் பிடித்தமானவர். விநாயகருக்கு எல்லோரையும் பிடிக்கும். கோயிலுக்குள் சென்று பல பிரகாரங்களை எல்லாம் தாண்டித்தான் விநாயகரை தரிசிக்க வேண்டும் என்றில்லை. அவரை எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் தரிசிக்கலாம். அந்த அளவுக்கு விநாயகர் அங்கங்கே வந்திருக்கிறார். பிள்ளையாருக்கு கயமுகன், கயராயன் இப்படியெல்லாம் பெயர் இருக்கிறது. யானை முகத்தோடு அவர் விளங்குவதால் இந்த பெயர்கள் வந்து இருக்கின்றன. யானைக்கு தேக பலம் மிகவும் அதிகம். பிள்ளையாரும் இப்படித்தான், அதிக சக்தி வாய்ந்தவர். ஆனாலும் அதை காட்டி கொடுத்தல் செய்யாமல் நமக்கெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். அங்கே பாலினாலே அபிஷேகம், அந்த அபிஷேக திரவியங்களுடைய பலன்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். மிக அற்புதமாக நீண்ட ஆயுளை தருவது இந்த பால். ஆகவே இந்த பாலினாலே ஆயுள் விருத்தியை அளிப்பது பால். அதனாலே தான் பாலபிஷேகத்தை ஆலயங்களிலே நிறைவேற்றுகிறோம். அபிஷேக திரவியங்களுக்குள்ளே பாலை எடுத்து வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பார்கள். திருத்தம்பத்திலே தயிரினாலே அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த தயிர் அபிஷேகத்தை நாங்கள் தரிசனம் செய்தால் வம்ச விருத்தி. நீண்ட காலமாக திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அபிஷேகத்தை பார்க்கிற பொழுதும் அபிஷேகத்தை செய்கிற பொழுதும் அவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைத்து விடுகிறது. இந்த தயிர் அபிஷேகம் அந்த வம்ச விருத்தியை உண்டாக்குகிறது. இத்தகைய மகத்துவமான வழிபாடு இந்த தயிர் அபிஷேகத்துக்கு இருக்கிறது. எல்லோரும் தலையை தியாகம் செய்ய முடியுமா? அதற்கு ஒரு மாற்றுத்தான் இச்செயல். அதாவது சிவபெருமானுக்கு மூன்று கண்கள், தேங்காயிலும் மூன்று கண்கள். அதனாலேயே அதை உடைத்து நிவேதனம் செய்து பிள்ளையாரை திருப்திப்படுத்த இந்த வழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. தேங்காய்க்குள் நீர் இருக்கும் வரை அது மீண்டும் தென்னையாக வரும். தேங்காய்க்குள் நீர் இல்லாவிட்டால் அது தென்னையாக வரமாட்டாது. அதாவது நாம் மீண்டும் புறவி எடுக்காத நிலையை அடைய வேண்டும் என்பதை தேங்காய் நமக்கு தத்துவ ரீதியாக எடுத்து காட்டுகிறது. ஆமாம், இப்பொழுது மங்களகரமாக மஞ்சளினாலே அபிஷேகம். அந்த அற்புதமான திருக்காட்சியை நாங்கள் பார்ப்போம். அந்த சந்தனத்தினாலே அபிஷேகம், குங்குமத்தினாலே அபிஷேகம் அங்கே இடம்பெறுகிறது. சாயுத்தியத்தை அளிப்பது சந்தனம். அங்கே லட்சுமிகரத்தை வருவிப்பது குங்குமம். இந்த மங்கள சின்னங்களினாலே அந்த தம்ப வழிபாட்டிலே அங்கே அபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து அங்கே பூரண கும்பத்தினாலே அங்கே அபிஷேகம் இடம்பெறுகிறது. உண்மையிலே நிறை மங்களமான இந்த பூரண கும்பம் மிக அற்புதமாக அங்கே சிவாச்சாரியாரால் அர்ச்சிக்கப்படுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே இந்த மகோற்சவ பெருவிழாவிலே, கொடியேற்ற திருவிழாவிலே இந்த வழிபாடுகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் ஓம் தொலைக்காட்சியிலே இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அரகரோகரா.
पुंगुडुदीपुट्टी अरियनायगन पुलम अरुल्मिगुसुरी वीरगत्ति विनायक पेरुमानुडैय कोडियेट्र पेरुविळाविले तंबभूष वळिपाडुगळ नडैबरुगिरदु तैपूसत्तै तीर्थोत्सवमाग कोंडु इडम्बरुगिर महोत्सव पेरुविळाविले आरंभ उत्सवम कोडियेट्र पेरुविळावाग अमैगिरदु मिक अद्भुतमाग पेरुमानुडैय இந்த ஆலயத்திலே அங்கே திருக்கும்பங்களினாலே கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக பூஜிக்கப்பட்ட அந்த திருக்கும்பங்களினாலே அந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. இறைவனை திருவுருவத்தில் வழிபடுவது போல் கும்பத்திலும் வழிபடலாம். अगल अलवा தமிழர்களுக்கு ஆகவே வழிபிறக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் வல்லபை கணபதியே நீ அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது பெருமானுடைய கொடியேற்ற பெருவிழாவிலே திருத்தம்ப பூஜ வழிபாட்டிலே இப்பொழுது அங்கே விண்ணப்பம் செய்து கொள்கிறோம். மாமா அலங்கார தீப ஆராதனையை தொடர்ந்து இப்பொழுது ஒற்ற தீபம் என்று சொல்லப்படுகின்ற திருவிளக்கு தரிசனம் செய்யப்படுகிறது. आगे अगे तीव आराधने अलियानद प्रभाग इवप्रकुन भक्ति उणर्वे एलोमेपा नाम प्रकाशम अगे कपूर दीप अंगे कोई आलवटमें मंगल पाड़ी तरतमे इंडमको दर्शनते पार्क्रोमलवा अभुत अम इन दर्शन से आगे इत अटे आलवटम अगे परिपा अच्छा पार्कोमलवा आगे पेमान अलव मूर्त स्वामी विन विकिन नायकन पेमान इंकीम अरुण से तई तिंग अरुण से आगे मि अभुत मरमिया परमली तरुलुं वल्लले इंद अरिय नायकन कुलत्तिल अमर्ंदवने पेरुमगल्वोडु पुट्पुर अमंदु बेनिये यमै पुरक्किन्र अरुमर्ंदन्न कणपतियुंदन अडियिने तिनंदिनं तोलोर तिरुवरुल परवुं तिसैयल्लाम अन्पुसलिक्कवुं वेंडुवन याने एन्रु अडियार्कल विन्नप्पं सेदुकोल्ल पेरुमानुडैय इंद तिरुत्तंब वळिपाट्टिले इप्पोळुदु पंचदीप दर्शन अरगरो खरा पेरुमानुडैय अंद तिरुत्तंब वळिपाट्टिले वीरगत्ति विनायकनुडैय कोडियेट्र पेरुविळाविले पंचदीप दर्शन इप्पोळुदु इडम्बेरुगिरदु एल्ला अडियवर्गळुम अंगे पेरुमानै दर्शनम सेय्दु कोळ्ळुगिरंदर अंद तिरुवरुळ निरैंद काट्चियै नांगळ पार्क्किरोम अल्लवा उभयकारी दर्शन परिपालन सभी तलवर सेलालर आगियोर तम्मै
இணைத்துக்கொள்ளுகிறார்கள். இனிமேல் சுவாமி எழுந்தருளப் போகின்ற திருக்காட்சி இடம்பெற இருக்கிறது. புங்குடுதீவு மேற்கு இருப்பிட்டி அரியநாயகன் புலம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தில் விகாரி வருஷத்தினுடைய மகோற்சவ பெருவிழாவினுடைய கொடியேற்ற பெருவிழா நிகழ்வுகள் மிக அற்புதமாக நயன நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் மகோற்சவ குருமணி சிவாகம பூஷணம் சிவஸ்ரீ வாவண்ணா கைலாசியராஜ் குருக்கள் அவர்கள் மிக அற்புதமாக இந்த வழிபாடுகளை எல்லாம் துணை செய்து அருகரோகரா அற்புதமாக பெருமான் இப்பொழுதோ அந்த மூஷிக வாகனனாக அழகான மலர் மாலைகள் சகிதமாக பெருமான் எழுந்தருளி வலம் பெற போகின்ற அந்த அற்புதமான திருக்காட்சி எல்லா அடியவர்களும் அரோகராய் சொல்லுகிறார்கள். துறமுகத்திலே தீர்த்த உற்சவம் என்பது இடம்பெற இருக்கிறது. இந்த உற்சவ காலங்களிலே அடியவர்கள் எல்லோரும் வருகை தந்து எம்பெருமானுடைய தரிசனத்திலே கலந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்ற COVID-19 தொற்று அவர் விக்கிர விநாயகன் விநாயக பெருமானின் உருவ அமைப்பு கவர்ச்சியானது. இவ்வுருவ அமைப்பிலே உயர்தினை அருள்தினை இரண்டும் கலந்து காணப்படுகிறது. ஆணைமுகம் அருள்தினையாகவும் ஐந்து திருக்கைகள் தேவரையும் உடல் மனிதர்களையும் கால்கள் பூதங்களையும் குறிக்கிறது அல்லவா. இத்தகு பெருமான் இப்பொழுது அழகான சகடை வாகனத்திலே அமர்ந்து அருள் செய்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைந்தல் ஆகிய ஐந்தொழுகளையும் திருவைந்தெழுத்தையும் விநாயகர் குறிப்பதாக அருளாளர்கள் விளக்குவர். இதனாலே விநாயகர் ஐந்து கரத்தல் வானவர் தேர்த்து கற்பகதரு வேண்டியவற்றை எல்லாம் தருவது போன்று விநாயக பெருமானும் அரியவர்கள் வேண்ட முழுதும் தருவதால் அவர் கற்பக விநாயகர் என்று எல்லாம் போற்றப்படுகிறார் அல்லவா. இத்தகு பெருமான் இப்பொழுதோ வலம் பெறுகின்ற திருக்காட்சியை நாங்கள் பார்க்கோம் அல்லவா. ஆகவே சித்திகள் பலமற்ற விநாயகர் தருவதால் அவர் சித்தி விநாயகர் ஆபத்து காலத்தில் நம்மை ஓடோடி வந்து காப்பவர் கணேசர் என்பதால் அவர் ஆபத் சகாய விநாயகர். ஆகவே தமிழ் மக்களின் அன்பரின் செல்வம் உயிர் நாடியால் திருவாரர் திருப்பதியங்கள் சிதம்பரத்திலே புதையுண்டு கிடைந்ததை நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையார் மூலம் அறிந்தால் செதுக்கப்படாது கொள்ளுதல் என்று உருவாகிய எல்லா அடியவர்களும் இப்பொழுது ஆலய முன்றலுக்கு வருகை தருகிறார்கள். மங்களவாத்திய கலைஞர்கள் இசை பரப்பி வருகிறார்கள்.
அரகரோஹரா. महोत्सव अद्भुत अम्ला अड़वान அந்த வீரகத்தி விநாயகன் புங்குடுதீவு அரிய நாயகன் புலத்திலே அமர்ந்த பெருமான் அருள் செய்து அபயகரம் காட்டி வாழ்வு தந்து வசந்த மண்டபத்திலே அமர்ந்து அருள் செய்ய எழுந்தருளுகின்ற திருக்காட்சி இப்பொழுது இடம்பெறுகிறது. எல்லா அடியவர்களும் அங்கே பெருமானை வழிபாடு செய்ய அணுக்கமாக நின்று பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுகிறார்கள். ஆமாம், வசந்த மண்டபத்திலே வேளமுகப் பெருமானுக்கு அரகரோஹரா, வீரகத்தி விநாயகருக்கு அரகரோஹரா, வேளமுகப் பெருமானுக்கு அரகரோஹரா. புங்குடுதீவு மேற்கு இருப்பட்டி அரிய நாயகன் புலம் அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா நிகழ்வுகள் மங்களகரமாக நிறைந்திருக்கிறது.